லேவியரின் பணிவிடை. அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடத்த வேலையையும் விசாரித்ததும் சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது. தேவாலயத்தின் பணிவிடைகள் மிகுதியாயிற்று. ஆசாரியர்கள் தேவாலயத்தின் பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடத்த வேலையையும் விசாரிக்க வேண்டும். தேவாலயத்தின் பணிவிடைகளை செய்வதற்கு ஏராளமான லேவியர் தேவைப்படுகிறார்கள். ஆகையினால் ஊழியம் செய்ய வேண்டிய லேவியரின் வயது 20 முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் என்று குறைக்கப்படுகிறது. தாவீது லேவியரின் பணிவிடைகளை விரிவாக சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு, ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நிற்க வேண்டும், பிரகாரங்களை விசாரிக்க வேண்டும், அறைகளை விசாரிக்க வேண்டும், பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பை விசாரிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடத்த வேலையை விசாரிக்க வேண்டும், சமூக தப்பங்களை விசாரிக்க வேண்டும், போஜன பலிக்கு மெல்லிய மாவை விசாரிக்க வேண்டும், புளிப்பில்லாத அதிரசங்களை விசாரிக்க வேண்டும், சட்டிகளிலே செய்கிறதை விசாரிக்க வேண்டும், சுடுகிறதை விசாரிக்க வேண்டும், திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிக்க வேண்டும், நாள்தோறும் காலையில் கர்த்தரை போற்றி துதிக்க கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், நாள்தோறும் மாலையில் கர்த்தரை போற்றி துதிக்க கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஓய்வு நாட்களில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற வேளையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், அமாவாசைகளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற வேளையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், பண்டிகைகளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற வேளையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்க வேண்டும், தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலை காக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்ய வேண்டும், ஆசாரியர்கள் பரிசுத்தமான எல்லாவற்றையும் சுத்திகரிக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தூபங்களை காண்பிக்க வேண்டும், அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசாரியரின் பணிவிடைகளும் லேவியரின் பணிவிடைகளும் ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடாது. ஆலயத்தின் எந்தெந்த பணிவிடைகளை யார் யார் செய்ய வேண்டும் என்பதை தாவீது திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். தாவீது லேவியர் எல்லோருக்குமே பணிவிடைகளை நியமனம் பண்ணுகிறார். அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நிற்க வேண்டும். லேவியர்கள் தேவாலயத்தின் பிரகாரங்களையும் அதில் உள்ள அறைகளையும் சுத்தம் பண்ண வேண்டும். பரிசுத்த பணிமுட்டுகளையெல்லாம் அதற்குரிய இடங்களில் வைக்க வேண்டும். மேலும் லேவியர்கள் சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு போஜன பலிகளை செலுத்துவார்கள். லேவியர்கள் அவற்றை திட்டமாய் ஆயத்தம் பண்ணி ஆசாரியரின் கைகளில் கொடுப்பதற்கு அவற்றை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். மோசேயின் பிரமாணத்தில் அளவுகளை பற்றியும் நிறைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த அளவும் நிறையும் கூடவோ அல்லது குறையவோ கூடாது. லேவியர்கள் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிக்க வேண்டும். தாவீது 4000 லேவியரை கர்த்தரை துதிக்கிறவர்களாக நியமித்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்கள் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும். ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படும். அந்த வேளைகளில் லேவியர்கள் கர்த்தரை கீத வாத்தியங்களால் துதிக்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சியான நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். எண்ணாகமம் 10:10. பூரிகைகளை ஊதுவது லேவியரின் பிரதான ஊழியம். பூரிகைகள் ஊதப்படும் போது எழும்பும் சத்தம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுடைய இருதயத்திலே உற்சாகத்தை ஏற்படுத்தும். இவ்வாறாக கர்த்தருடைய ஆராதனை ஆரம்பமாகிறது. ஆரம்பத்தில் இந்த ஆராதனை சிறிய அளவில் நடைபெற்றாலும் பிற்காலத்தில் இதுவே மிகப்பெரிய ஆராதனையாக வளர்ச்சி பெறுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் லேவியர் 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருக்கிறது. லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் காவல் காக்கிறார்கள். நியமிக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் போகாதவாறு காவல் காப்பது லேவியரின் பணிவிடை.